கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, அகில உலக பெண்கள் தினம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் விசேஷமாய், பெண்கள், நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பாட்டியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பாக்கியவதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமை படைத்த போது எல்லாம் நல்லதென்று கண்ட ஆண்டவர் ஒரு பெண்ணை படைக்கிற வரைக்கும் ஒரு நிறைவு பெற்றதாகவே நமக்கு வேதம் சொல்லவில்லை. ஒரு பெண்ணை படைத்து ஒரு குடும்பத்தில் ஆதாமுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்த போதுதான் மிகவும் நல்லது, இட் வாஸ் கம்ப்ளீட். ஸோ ஆண்டவர் பெண்களை ஒரு நிறைவு தரும் பொருளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி முழு உலகத்திலும் பெண்கள் தினமாய் கொண்டாடப்படுகிறது. எப்படி இது வந்தது என்று இந்த வரலாறை நான் வாசித்து பார்த்தேன். முதல் சோவியத் யூனியனில், ரஷ்யாவில் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய விடுதலைக்காக போராடி பெண்களுக்கு விடுதலை கிடைத்த போது பெண்கள் தினமாய் கொண்டாடப்பட்டு, அப்புறம் நேஷனல் ஹாலிடேயாய் அது அனுசரிக்கப்பட்டு, அதன் பிறகு சில வருடங்களுக்கு பிறகு மற்ற நாடுகளுக்கு இது பரவி, தென் யூஎன் டிக்ளேர்ட் March 8th ஆஸ் த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. பெண்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவன் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7:40. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். பாக்கியவான்கள் என்கிற சீரீஸில் இந்த இடத்தில் பவுல் சொல்ல விரும்புகிற அவருடைய ஆலோசனை என்ன? திருமணமாகி ஒருவேளை கணவர் இறந்து போன சூழ்நிலையில் எத்தனையோ சகோதரிகள் கஷ்டத்திலும் கவலையிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் பல வேளைகளில் அவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதல். ஒருவேளை அந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால், உங்கள் அன்புக்குரிய கணவரை இழந்து ஒரு தனிமைப்படுத்த நிலைமையில் இருப்பீர்களானால், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பீர்களானால், நீங்களும் பாக்கியவதி என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலருடைய வாழ்க்கையில் கணவர் மரித்த பின்பு அந்த சகோதரி திரும்ப திருமணம் பண்ணுவதற்கு வேதம் அனுமதி கொடுக்கிறது, தவறு ஒன்றுமில்லை. சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் சிலருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் சரி, வாய்ப்பு இல்லாவிட்டாலும், பவுல் சொல்கிறார் அந்த நாட்களில் இருந்த கஷ்டம், பிரச்சனை, சூழ்நிலைகள் இவைகளை வைத்து அவர் சொல்கிறார், திரும்ப ஒரு பிரச்சனை போராட்டம் எதுக்கு? இந்த சூழ்நிலையை பார்த்து அவள் திருமணம் பண்ணாமல் அப்படியே இருந்துவிட்டால் நல்லது என்று என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அது நன்றாயிருந்தால் நல்லதுன்னு மட்டும் சொல்லாமல் பாக்கியவதின்னு சொல்கிறாள். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பாக்கியவதி. லேயாளை பற்றி சொல்லும்போது பிள்ளை பெற்றதினால் பாக்கியவதி. எலிசபெத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது, பாக்கியவதி. மரியாளை பற்றி சொல்லும்போது இயேசு என் மூலமாய் பிறக்கப் போகிறார், பாக்கியவதி. இதெல்லாம் பிள்ளைகளை பெற்று பாக்கியவதி, பாக்கியவதி. நீதிமொழிகளில் அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். லூக்காவில் விசுவாசித்தவளே பாக்கியவதி. இப்படி பல நிலைகளில் பெண்களை பாக்கியவதிகள், பாக்கியவதிகள் வசனம் அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வசனம், அவள் அப்படியே இருந்துவிட்டால், கணவர் மரித்து போய் ஒருவேளை திருமணம் பண்ண வாய்ப்பு இல்லாமல் தனிமையாகவே இருக்க வேண்டும் என்ற சூழல் இருந்துவிட்டாலும் பரவாயில்லை, நீ ஒரு பாக்கியவதி என்று பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் பாக்கியவதி என்று நினையுங்கள். உங்களை ஆண்டவர் எந்த நிலையிலும் பாக்கியவதியாய் மாற்றுவார். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், இரு கண்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்களை பாராட்ட வேண்டும் என்றுதான் அவருடைய சேவையை, அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், பெண்களே இல்லாத ஒரு உலகத்தை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்பான ஆண்டவர் பிள்ளைகளே அருமையான சகோதரிகளே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பெண்களை குறித்தே நாம் தியானிக்கிறோம் பலவிதமான ஏராளமான பாக்கியவான்கள் இருக்கிற வேதத்துல சிலருக்கு தான் பாக்கியவதிகள் அந்த வரிசையை மார்ச் மாதம் 1ஆம் தேதியில தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த 8ஆம் தேதி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாக்கியவதி இயேசு தன் மூலமாய் பிறக்க போகிறதனால் பாக்கியவதி என்றால் மரியாள் ஆண்டவனால் இயேசு உங்களோடு இருந்தாலே நீங்கள் பாக்கியவதி தான் ஒரு பெண்ணா பிறந்ததனால இவ்வளவு கஷ்டப்படுறனே இல்ல இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு உங்களை படைத்தவர் ஆண்டவர் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி பயப்படாதீர்கள் திருமணமாகி 7 வருடமே கணவனுடன் வாழ்ந்த ஒரு அம்மா புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அன்னாள் என்ற ஒரு பெண் 7 வருஷம் வாழ்ந்து அந்த அம்மாவுக்கு 84 வயசு யோசி பாருங்க கல்யாணம் 7 வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை அதன் பிறகு ஃபுல்லா அவள் ஒரு விதவை கணவர் மரித்து போய் ஆனால் இரவும் பகலும் தேவாலயத்திலிருந்து அவள் ஜபம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆராதனை பாருங்க அதுல ஒரு சந்தோஷம் உலகத்துல கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த பெண்கள் தினத்தில் அன்பான சகோதரிகளே தனிமையா இருக்கிற சகோதரிகளே வாழ்க்கையில உங்களுடைய அன்புக்குரியவரை இழந்து தனி மரம் போல் இருக்க நினைக்கிறீர்களா பயப்படாதீர்கள் உங்களை படைத்தவர் உங்களுக்காக நிச்சயமாகவே ஒன்றை செய்வார் அவர்தான் உங்களை சமாதானப்படுத்துகிறவர் அவர்தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் உங்கள் தனிமையின் வாழ்க்கையில் அவர் உங்களோடு இருப்பார் பயப்படாதீர்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் இந்த நல்ல நாளிலே நீங்கள் எந்த நிலையில் பிள்ளையாக ஒரு வாலிப மகளாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு பாட்டியாக எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பாக்கியவதிகள் உங்களை பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜாயின் ஜீசஸ் என்ஜாய் ஜாய் இன் ஜீசஸ் புரிகிறதா ஜாயின் ஜீசஸ் இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள் இயேசுவில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவியுங்கள் ஜாயின் ஜீசஸ் என்ஜாய் ஜாய் இன் ஜீசஸ் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக இந்த மார்ச் 8 நீங்கள் பாக்கியவதி என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பாக்கியவதியாய் வாழ்வீர்கள் கவலைப்படாதிருங்கள் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் அன்றைக்கு நாம் எல்லாருமே இந்த உலக உறவுகளை விட்டு நாம் ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம் அந்த பாக்கியமான நாளை நினைத்து சந்தோஷமாய் வாழுங்கள் இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நல்ல நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி பாக்கியவதியாய் மாற்றுகிறார் என்பதில் சந்தோஷமாயிருங்கள் யாராவது ஒருவருக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார் உங்கள் வாழ்க்கை அநேகரை உயிர்ப்பிக்கிற வாழ்க்கையாய் மாறும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பரிசுத்த பிதாவே இந்த அருமையான ஆண்டவரே இன்டர்நேஷனல் அண்டர் விமன்ஸ் டேல அகில உலக பெண்கள் தினத்தில் சகோதரிகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சபையின் விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் வயது முதிர்ந்த ஆண்டவரே பாட்டிமாருக்காக ஜெபிக்கிறோம் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே பெண்களை நீ படைத்து அந்த பெண்களை ஆசீர்வித்து வருகிறீங்கப்பா ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பாட்டியும் அவங்கவங்க நிலைமையில அந்தந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும் வியாதி பலவீனங்களை மாற்றி ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை விட பலமுள்ளவர்கள் அந்த பலத்தினால் இடைகட்டும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எங்களோடு ஆராதிக்கிறவர்கள் அனைவரும் விசேஷமாய் சகோதரிகள் அனைவரும் பாக்கியவதிகளாய் மாறுவார்களாக நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் ஸ்பெஷலி டு ஆல் த விமன் ஐ விஷ் யூ ஆல் அ பிளஸட் விமன்ஸ் டே காட் பிளஸ் யூ